உன்னோட என்கிரிப்ஷனை நாங்க டீகோட் பண்ணிட்டோம். செக்யூரிட்டி வால்ஸ் பிரீச் பண்ணி எங்களால ஒரு 10 செகண்டுக்கு லாகின் பிளாக் பண்ண முடியாதா என்ன? எவ்வளவு பிரில்லியண்டா பிளான் பண்ண நீ அந்த 10 செகண்ட் லூப் ஹோல் கொடுத்திருக்கவே கூடாது. ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெட். இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணிட்டா சார். அந்த ஸ்பாட்டுக்கு யாரையும் போவேன் சொல்லுங்க. அந்த கண்ணாடி பாக்ஸ் பக்கத்தில் யாரும் போக வேண்டாம் சொல்லுங்க. சொன்ன மாதிரியே எல்லாரையும் கொண்டுட்டான். இனி நான் மட்டும்தான். இனியும் கொண்டுருவான். ஜஸ்ட் டூ சம்திங். ஹலோ, அவன் போலீஸ் கஸ்டடியில் இருந்துகிட்டே எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கான். உன்னால ஒன்னும் புடுங்க முடியல. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவன் மேல இருக்க கேஸ கிளியர் பண்ணிட்டு வெளியே விடு. மத்த அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நான் உங்ககிட்ட வேலை செய்யல. நீங்க எனக்கு இந்த ஆர்டர் போடாதீங்க. ஹலோ கமிஷனர் சார். திருந்த மாட்டீங்களே நீங்கெல்லாம். எவிடன்ஸ் எல்லாம் சரியா இருந்தாதான் ஆளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் நீங்க ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் எவிடன்ஸ் ரெடி பண்ண பாக்குறீங்க. போங்க, கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. சொல்லுங்க. எந்த எவிடன்ஸும் இல்லாம தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. நீ உள்ள இருக்கிறதா சேஃப். கேஸ் முடிச்சு உன்னை வெளியே எடுத்துட்டு வந்ததே உன்னை பினிஷ் பண்றதுக்கு தான். கோர்ட்ல வச்சு உன்னை முடிக்கிறது தான் உங்க பிளான். I suggest just be careful. எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க போங்க. சுபாஷ், நான் பாத்துக்கிறேன். ஆண்டவன் காப்பாத்த மாட்டாரு, ஆனா அவர் காப்பாத்துவார். புரியல? உன் பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பொண்ணுங்களை ரேப் பண்ண வீடியோஸ் ரெட் லீக்ஸ் என்ற பேர்ல ஆட்டோமேட்டிக் ஷெட்யூலர்ல அப்லோட் பண்ணி சேஃபா வச்சிருக்கேன். இன்னும் 1 ஹவர்ல நான் போய் அதை ஸ்டாப் பண்ணலன்னா எல்லா மீடியாக்கும் அது ஸ்ப்ரெட் ஆயிடும். நீ கொஞ்சம் கொஞ்சமா சொசைட்டில சேர்த்து வச்ச மொத்த இமேஜும். டாட், இவன் போய் சொல்றான் இவன் கிட்ட அந்த வீடியோ இருக்க சான்ஸே இல்ல. ஏண்டா இவ்வளவு பண்ணனா இத பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? செத்து போன உன் ஃப்ரெண்டு தீபக்ல, அவன் போன்ல இருந்துதான் மொத்த வீடியோஸும் ரெக்கவர் பண்ணி என் மெயில வச்சிருக்கேன். வேணா உன் போனை கொடு, காட்டுறான். பயமா இருக்கா?
நான் போய் மேனுவலா ஓவர் ரைட் பண்ணா மட்டும்தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும். இத்தனை நாள் நீ போலீஸ் கஸ்டடியில இருந்த, உன்னை வெளியே விட சொன்னதே நான் தான். ஆனா இப்ப கரெக்டா இன்னும் 1 hourல அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்ற. நீ ஆக்டிவேட் பண்ணாம அது பாசிபிளே கிடையாது. கரெக்ட், நான் இத்தனை நாள் கஸ்டடியில தான் இருந்த. நீயே என்ன வெளியெடுத்து உன் போனையும் கொடுத்து ஆக்டிவேட்டும் பண்ண வச்சிட்ட. இவனை இங்க கொண்டலாம். ஏய், பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, டென்ஷன் ஆகாதா? அந்த வீடியோ எங்களுக்கு தேவையில்லடா. அதனால வர பிரச்சனை எதுவா இருந்தாலும் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீ இங்க இருந்து உயிரோட போக முடியாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அபிஜித், கெட்ட கார். வாட் இஸ் திஸ்? என்ன பண்ற சஞ்சய்? மை பிசினஸ் எம்பையர், 50 வருஷ ரெபுடேஷன், 5 நிமிஷம் வீடியோவால காலி பண்ண விட மாட்டேன். அந்த வீடியோ கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் அங்கேயே கொண்டுடுவேன். அது வரைக்கும் ஒன்னும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? பெயரில் ரெட் குரூப் சம்பந்தப்பட்ட பல அதிர்ச்சிகரமான வீடியோக்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஊடகங்கள். உன் பையனை என் கையால கொல்ல மாட்டேன். அந்த வீடியோக்கள் எப்போது வெளியாகும் என்பதை குறிக்கும் விதமாக கவுண்ட் டவுன் ஒன்றையும் மர்ம நபர் வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பணம்லாம் சம்பாதிக்க ஒரு 50 வருஷம் ஆச்சுன்னு சொன்னல்ல? ஆனா அதெல்லாம் காப்பாத்திட்ட இப்ப உனக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு. உனக்கு உன் புள்ள உயிர் முக்கியமா, இல்ல இந்த சொசைட்டில நீ சேர்த்து வச்சிருக்கிற பேரும் பணமும் முக்கியமான நீ முடிவு பண்ணிக்கோ. அது என் வேலை இல்ல, நீயே நிறுத்திக்கோ. இத பிரஸ் பண்ணா போதும், வா. Hey!
கடைசியா ஒரு நல்ல அப்பனா இருக்க உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அதையும் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, பையனை வளர்க்கும் போதும் யோசிக்கல, கொல்லும் போதும் யோசிக்கலாம்.